ZEESTAT TAMIL செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் திருச்செல்வம் கீர்த்தனா. மூன்று நாள் பயண கட்டுப்பாடு நேற்று இரவு முதல் அமலாகியது. எதிர்வரும் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை இக்கட்டுப்பாடு அமுலில் இருக்கும். முழுமையாக பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள 3 தினங்களில் தேசிய அடையாள அட்டை நடைமுறையை பயன்படுத்தி பயணிக்க எந்தவித அனுமதியும் இல்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். நேற்று இரவு 11 மணி தொடக்கம் எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 4 மணி வரை இந்த பயண கட்டுப்பாடு நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இக்கால பகுதியில் வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்த அவர் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் இடம்பெறும் என்றும் கூறினார். தனிமைப்படுத்தல் அல்லது பயண விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின் பிரகாரம் மீறுவோருக்கு எதிராக 6 வருடங்கள் தொடர் சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது 10,000 ரூபாய் தண்டம் இன்றி இரண்டும் ஒரே தடவையில் விதிக்கப்படலாம் என்றார். அத்தியாவசிய சேவைகளை மாத்திரமே போக்குவரத்துகளை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிட்ட அவர் வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என கூறினார். மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு, மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்வதற்கு, வைத்தியசாலைக்கு செல்வதற்கு மற்றும் மருந்து பொருட்களை விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள குறித்த 3 நாட்களின் பின்னர், அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமையின் பின்னரே தேசிய அடையாள அட்டை நடைமுறை அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் முழுமையாக போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜீஸ்டார் தமிழ். ஜீஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜீஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.